सदाशिव समारंभा शंकराचार्य मध्यमां अस्मताचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम। நாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி இன்றைக்கி வந்து நாம் குரு ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸோ ரெண்டு கிளாஸில் என்டையர் குரு ஸ்தோத்திரமாக நாம் வந்து பார்த்து முடிக்கலாம். ஸோ இந்த ஸ்லோகத்தோடைய மீனிங்கை தெரிஞ்சு நாம் வந்து சாண்ட் பண்ணும் பொழுது இன்னும் நம்மளால் வந்து அந்த சாண்டிங்கை என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வந்து குரு ஸ்தோத்திரம் மனப்பாடமாக இப்போ தெரியும் இல்லையா, அதனால் இன்னுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை வந்து சாண்ட் பண்ணும்பொழுது மீனிங்கை ஈஸியாக நம்மளால் கேதர் பண்ண முடியும். இந்த குரு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, குரு கீதா அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. குரு கீதாங்கிற கிரந்தத்திலேருந்து நம்மளுக்கு இந்த குரு ஸ்தோத்திரமானது கிடச்சிருக்கு. இந்த குரு கீதா அப்படிங்கிறதுல மொத்தம் மூணு சாப்டர்ஸ் இருக்குது, அப்புறம் 274 verses அதில் இருக்குது. ஸோ என்டையர் குரு கீதாவை பார்த்தேன்னா குருவுடைய மகிமையை பற்றி சொல்கிற ஒரு டெக்ஸ்டாக தான் அது இருக்குது. சரி, இந்த குரு கீதா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு புராணத்தில் ஒரு எண்டு போர்ஷனில் இந்த குரு கீதாவானது நம்மளுக்கு கிடைக்கிறது. என்ன புராணம் அப்படின்னா ஸ்கந்த புராணம். மொத்தம் 18 புராணங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றான ஸ்கந்த புராணத்தில் எண்டு போர்ஷனில் இந்த குரு கீதா அப்படிங்கிற போர்ஷன் நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஸ்கந்த புராணம் வந்து யாரை பற்றின, சுப்பிரமணியருடைய குளோரியை பற்றி ஸ்கந்த புராணம் வந்து பேசுகிறது. அதாவது யார் வந்து சிவனுடைய மூணாவது கண்ணிலேருந்து பிறந்தாலோ அவளுக்கு ஸ்கந்தகா அப்படின்னு பேர். அதனால தான் வந்து ஸ்கந்தன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா ஞான பண்டிதன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லையா மூணாவது கண் வந்து ஞான கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் முருகர் எடுத்துட்டோன்னா ஹீஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் நாலெட்ஜ். அப்போ இந்த ஸ்கந்த புராணத்துடைய உத்தர காண்டம் இந்த லேட்டர் போர்ஷனில் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் நடக்கிற டயலாக் தான் இந்த குரு கீதா. உமா மகேஸ்வர சம்வாதம் அதில் தான் நம்மளுக்கு இந்த குரு கீதாவானது கிடைக்கிறது. ஸோ மொத்தம் வந்து நம்மளுடைய இதில் எத்தனை ஸ்லோகம் இருக்குது, 14 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ 14 ஸ்லோகங்களை நாம் வந்து ரெகுலராக சாண்ட் பண்ணுறோம். 274 verses ஒரு 14 verses மட்டும் செலக்டடாக எடுத்து நாம் சாண்ட் பண்ணுறோம். யார் நமக்கு இதை செலக்ட் பண்ணி கொடுத்தா, பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இன்றைக்கி அதை படிக்கிறதுடைய ரிலவன்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அவர் தான் இந்த குரு கீதாலேருந்து, அதுவும் இது வந்து ஆர்டர்லி மேனரில் இருக்குமானோ ஆர்டர்லி ஃபேஷனில் இல்லை, இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னு இந்த என்டையர் குரு கீதாலேருந்து அவர் வந்து ஒரு 14 ஸ்லோகங்களை நமக்கு ரெகுலராக சாண்ட் பண்ணுறதுக்காக எடுத்து கொடுத்துருக்கார். இந்த கடைசியாக ஒன்று சொல்கிறோமே துவமேவ மாதாச்ச, அது வந்து குரு கீதாவுடையது கிடையாது. எங்கேருந்து அது தெரியாது, ஆனால் அதை வந்து நாம் ரெகுலராக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ குரு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரைஸ் பண்ணுறது ஸ்துதி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. ஸோ குரு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் குருவினுடைய மகிமையை பற்றி சொல்கிற ஸ்லோகங்கள். ஸ்தோத்திரம் சொன்னாலே க்ளோரிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ குரு அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா, க்ரு அப்படிங்கிற ஒரு தாத்துலேருந்து குரு அப்படிங்கிற வார்த்தையானது வந்திருக்கு. க்ரு அப்படின்னு சொன்னோன்னா டு டீச் அப்படின்னு அர்த்தமாகிறது. க்ரிணாதி உபதிஷதி, உபதேசம் பண்ணுறது டீச் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ குரு அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து எந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுற ஒரு டீச்சருக்கும் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரை குரு அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த குருங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணப்படுற வார்த்தையாக இருக்குது. இப்போ பெங்களூர் காரா கர்நாடகாலலாம் சொல்லுவாள் ஹே குரு ஹே குரு அப்படின்னு வந்து சாதாரணமாக வந்து கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் குரு, டெக் குரு அப்படிலாம் கூட குருங்கிற வார்த்தையை ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரை ரெஃபர் பண்ணுற ஒரு வார்த்தை. கிருணாதி ஆத்ம தத்துவம் உபதிஷதி இதி குருஹு. ஸோ யார் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜை தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட் பண்ணுறாளோ அவளுக்கு பேர் குரு. கிருணாதி ஆத்ம தத்துவம் உபதிஷதி இதி குருஹு. அண்ட் குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆஸ் யூஷுவல் நிறைய மீனிங்ஸும் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் மீனிங் இஸ் வெரி வெரி பாப்புலர். அண்ட் அந்த குரு அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து கு ரு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த டெஃபினிஷன் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா குரு கீதாலேயே இந்த டெஃபினிஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான். என்ன ஸ்லோகம் அது? குகாரஸ் அந்த காரோவை ருகாரஸ் தன்னி வர்த்தகா அந்த கார நிரோதித்வாத் குரு ரித்திய அபிதீயத்தே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது எங்கே இருக்குன்னா குரு கீதாவில் ஒரு ஸ்லோகம் இது. அப்போ கு அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? இருட்டை அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது வந்து இருட்டு அப்படின்னா என்ன இருட்டு? இது இன்டர்னல் டார்க்னஸ், வெளியில் இருக்கிற அந்த ராத்திரியில் வர அந்த இருட்டு இல்லை. இது வந்து இன்டர்னல் டார்க்னஸ், உள்ளே இருக்கக்கூடிய இருட்டு. இப்போது வெளியில் இருக்கக்கூடிய இருட்டு போகணுன்னா என்ன பண்ணுவோம்? லைட்டு போட்டால் டார்க்னஸ் போயிடும். அப்போ இன்டர்னல் டார்க்னஸ் போகணுன்னா என்ன பண்ணணும்? இன்டர்னல் டார்க்னஸ்ஸை தான் நாம் வந்து அஜ்ஞானம்னு சொல்கிறோம். அப்போ அஜ்ஞானம் போகணுன்னா ஞானம் நமக்கு வரணும். அப்போ இன்டர்னல் லைட் ஞானம் நமக்கு வரணும். அப்போ கு அப்படிங்கிறது இன்னர் டார்க்னஸ் ஆர் அஜ்ஞானம், ரூ அப்படிங்கிறது இன்னர் லைட் ஆர் ஞானம். இப்போ இது இன்டர்னல் டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறது. குக்கார அப்படிங்கிறது அந்தகாரத்தை குறிக்கிற ஒரு லெட்டராக இருக்குது. ருக்கார அப்படிங்கிறது அதுக்கு நிவர்த்தி பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது. அந்தகார நிரோதித்வாத் ஆர் அந்தகார நிவர்த்தித்வாத் அப்படின்னும் அதை வந்து சொல்லுவா. அந்த அந்தகாரத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால ரூ அப்படின்னு சொன்னாலே வந்து டிஸ்ட்ராயர் அப்படின்னு அர்த்தம். அந்தகாரத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால அவருக்கு குரு அப்படின்னு பேர். குரு இதி அபிதீயதே, குரு என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இன்டர்னல் டார்க்னஸை அவர் ரிமூவ் பண்ணுறதுனால அவருக்கு பெயர் குரு. இதுதான் வந்து குருவுடைய டெஃபினிஷன். அப்போ குரு அப்படின்னு சொன்னால் இன்ஷார்ட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 14 ஸ்லோகங்களும் வந்து இப்படிப்பட்ட ஒரு குருவை தான் குளோரிஃபை பண்ண போகிறது. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டோட நாம் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துடைய அர்த்தத்தையும் பார்க்கலாம். அப்புறம் எல்லா ஸ்லோகத்துலேயும் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன வருது? அந்த 4th quarter வந்து தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு வருது. நமஹா அப்படின்னு சொன்னால் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன், ஆஃபர் பண்ணுறேன், என்னுடைய கிராட்டிட்யூடை நான் வந்து தெரிவிக்கிறேன். ஏன் என்னுடைய கிராட்டிட்யூடை வந்து குருவுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா குரு தான் என்னை எல்லா விதத்திலையும் கைடு பண்ணுறார். என்னோடய லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு, என்னோடய டே டு டே லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கே யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறா, கைடு பண்ணுறா அப்படின்னா குரு தான் வந்து நம்மளுக்கு கைடு பண்ணுறா. அப்படிப்பட்ட குருவுக்கு நான் என்ன திருப்பி கொடுத்துட முடியும்? குரு எனக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறார். ஆனால் அந்த குருவுக்கு என்னால் என்ன திருப்பி கொடுக்க முடியும்? என்னால் வெறும் நமஸ்காரத்தை மட்டும்தான் அந்த குருவுக்கு
பண்ண முடியும். ஸோ என்னோடய கிராட்டிட்யூடை நான் வந்து நமஸ்காரம் மூலமாக அந்த குருவுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மற்ற போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குருவோடைய க்ளோரி பற்றி சொல்கிற விஷயமா இருக்கும். அப்புறம் ஸ்ரீ குரவே நமஹா. ஸ்ரீ அப்படின்னு சொன்னோன்னா வெல்த் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா குரு இஸ் வெரி வெரி ரிச். உங்களோட குரு தான் இருக்கிறதுலேயே வந்து ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ என்னது வெல்தி குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஞானம்ங்கிற அந்த வெல்த் வந்து குருக்கிட்ட இருக்குது. ஸோ ஞான தனம் வந்து இந்த குருக்கிட்ட இருக்குது. ந சோரஹாரியம் ந ச ராஜஹாரியம் ந பிராத்ருபாஜ்யம் நச்ச பாரகாரி வியே கிருத்தே வர்த்ததி ஏவ நித்யம் வித்யாதனம் சர்வதன பிரதானம். நமக்கே புரியும் இது. நச்சோரஹாரியம் ஏன்னா ரியல் வெல்த் வந்து நாலெட்ஜ் தான். ஏன்னா இந்த நாலெட்ஜை வந்து யாராலையும் திருட முடியாது. திருடனால் என்ன திருட முடியும்? வீட்டில் வந்து ஏதாவது பணமோ நகையோ வச்சுருந்தா திருட முடியும். நம்ம வந்து நாலெட்ஜபிள் பர்சனாக இருந்தால் அந்த நாலெட்ஜை திருடனால் திருட முடியுமானா? திருட முடியாது. நச்ச ராஜஹாரியம் கவர்மெண்ட்டுனால நம்மளுடைய நாலெட்ஜுக்கு டேக்ஸ் போட முடியாது. நீ பிரம்மசூத்திரம் முடிச்சிட்டியா, கமான் இவ்வளோ டேக்ஸை நீ பே பண்ணு அப்படியெல்லாம். பாவம் அவளுக்கெல்லாம் பிரம்மசூத்திரம்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ இந்த நாலெட்ஜுக்கு டேக்ஸ் எல்லாம் போட முடியாது. ந பிராத்ருபாஜ்யம் இந்த வெல்த்துக்காக லீகல் ஹேர்ஸ் எல்லாம் சண்டை போட முடியாது. மற்ற ப்ராப்பர்ட்டியை வேணால் சண்டை போட்டு இது எனக்கு கொடு அதை நீ வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இந்த நாலெட்ஜு யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டான். அதனால் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். நச்ச பாரகாரி இது ஒரு நாளைக்கும் இந்த ஞானமானது நம்மளுக்கு பாரமாகவே இருக்காது. வேறு ஏதாவது நாம் வந்து வெல்த்தெல்லாம் வச்சுருந்தோன்னா கட்டாயம் அது நம்மளுக்கு பாரமாக இருக்கும். ஏன்? மெயின்டெனன்ஸ். அதுக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லையா? அதனால் வந்து அது எனக்கு வெறும் வந்து பாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த ஞானம் இருக்கே இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. மற்றதெல்லாம் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். திடீர்னு பேங்க்லேருந்து மெசேஜ் வரும் உங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எஃப்டிக்கெல்லாம் கம்மி பண்ணிட்டான். உடனே என்ன பண்ணணும் நம்ம? அச்சுச்சோ, அங்கேயும் தூக்கி வேறு எங்கேயாவது போடணும் அப்படின்லாம் யோசிக்கணும். ஆனால் இந்த ஞானம் இருக்கே அதுக்கு அந்த மாதிரியாக நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் என்னது? வியே கிருத்தே வர்த்ததி ஏவ நித்யம். வியே அப்படின்னா அழியிறது, டிஸ்ட்ராய் ஆகிறது, குறையிறது அப்படின்னு அர்த்தம். மற்ற மெட்டீரியல் வெல்த்லாம் என்னாகும்? யூஸ் பண்ண பண்ண குறைஞ்சுட்டே வரும். பேங்க் பேலன்ஸு கார்டை தேய்க்க தேய்க்க என்னாகும்? குறைஞ்சுட்டே வரும். ஆனால் இந்த நாலெட்ஜ் இருக்கே அதை யூஸ் பண்ண பண்ண குறையுமா அப்படின்னு கேட்டால் குறையாது. என்ன ஆகும்? விருத்தி ஆகும். இப்போ இந்த நாலெட்ஜை வந்து அடுத்தவாளோட ஷேர் பண்ணிக்கிறதுனால இந்த நாலெட்ஜ் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருப்பா இப்போது இல்லையா? இப்போ நான் வந்து உங்களுக்கு கீதா கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு கீதா எல்லாம் முடிஞ்சு போயிடுது. என்னோடய நாலெட்ஜ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இனிமேல் என்கிட்ட கீதா நாலெட்ஜ் இல்லை. திருப்பியும் நான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்ககிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் வந்து டீச் பண்ணுவா இல்லையா? ஆனால் இதை ஷேர் பண்ணுறது மூலமாக இன்னும் அது விருத்தி தான் ஆகும். அப்படிப்பட்ட ஞானம் இது. அந்த ஞானத்தை வச்சுருக்கிறவர் என்னுடைய குரு. அதனால் வந்து அவர் ஸ்ரீ குரு. ஸ்பிரிச்சுவல் வெல்த் தான் பிரதானம். இருக்கிற தனத்திலேயே எது பிரதான தனம்னா ஞான தனம் ஆர் வித்யா தனம். இதுதான் வந்து அந்த கடைசி பதத்தினுடைய அர்த்தம். ஸோ நம்ம வந்து இப்போது சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராசரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த ப்ரேயர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே இருந்து வர ஒரு ஸ்லோகமாக இது இருக்குது. யார் ஒருத்தர் வந்து டீச்சர்கிட்ட சாஸ்திரம் படித்து அந்த சாஸ்திரத்தினால ஞானத்தை அடைஞ்சிருக்காளோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து
இப்போ டீச்சரை க்ளோரிஃபை பண்ணி சொல்கிற ஒரு ஸ்லோகம். ஸோ நாலெட்ஜை ரிசீவ் பண்ணினதுக்கப்புறம் தன்னுடைய கிராட்டிடியூடை அந்த ஸ்டூடெண்ட் வந்து காமிக்கிறார். தத் பதம் ஏன தரிசிதம். தத் பதம் அப்படின்னு சொன்னால் அல்டிமேட் கோல், அல்டிமேட் டெஸ்டினேஷன் அப்படின்னா பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். தத் பதம் அப்படின்னு சொன்னோன்னா பிரம்ம பதம், மோக்ஷ பதம் ஆர் ஆனந்த பதம், ரியல் டெஸ்டினேஷன் ஆஃப் லைஃப். ஏன என் குருவால் தான் இது எனக்கு கிடச்சிது, ஆர் குரு தான் எனக்கு இதை காமிச்சு கொடுத்தார், அவர் தான் எனக்கு இதை ரிவீல் பண்ணினார். ஏன்னா கிளாஸுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருந்ததா இல்லையா? வாட் ஆம் ஐ சீக்கிங் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருந்தது. ஏன்னா நான் வந்து கிளாஸுக்கு எத்தனை வயசுக்கு வரேன், ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 55-60 இருக்கும். 60 வயசுக்கு மேலே தான் கிளாஸுக்கே வந்து நாம் வருவோம். அப்போ 60 வயசு வரைக்கும் என்ன தெரியல நம்மளுக்கு, லைஃபோடைய கோல் என்ன அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ ஆக்சுவல் பர்பஸ் தெரியாமல் வரும். அப்புறம் இங்கே வந்தால் தான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் வந்து சொல்லுவா புருஷார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தேர் ஆர் 4 கோல்ஸ் அப்படின்னு சொல்லி தர்ம அர்த்த காம அப்புறம் இது மூணு வந்து இன்டர்மீடியரியாக வச்சுக்கணும், அப்புறம் அல்டிமேட் கோல் ஒன்று இருக்குது அது மோக்ஷம் அப்படின்னு கிளாஸுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு ஓ 4 கோல் இருக்குதுன்னே தெரியும். ஆனால் நம்ம படிச்சிருப்போம், இப்போ தமிழ்லாம் அறம் பொருள் இன்பம் வீடு அதெல்லாம் சும்மா டெக்ஸ்ட் புக் நாலேஜாக இருக்குமே ஒழிய அதை வந்து நம்ம லைஃபோடு ஆக்சுவலாக ரிலேட் பண்ணிலாம் பார்த்துருக்க மாட்டோம் 4 இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே வந்தால் தான் நிஜமாகவே இருக்கு போல் இருக்குது, நிஜமாகவே ஒன்று ஒன்றுத்தையும் நாம் வந்து அடையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். லைஃப்பில் ஆக்சுவலாக 2 கோல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கோல், லைஃபோட கோல் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு கோல். ரெண்டாவது கண்டுபிடிச்ச கோலை அடையிறது. அப்போ நம்மளுடைய லைஃபோட கோல் மோக்ஷம் அடையிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த மோக்ஷங்கிற கோலை நாம் வந்து அடையிறோம். இப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் வேறு ஏதாவோ ஆகணும்னு ஒரு கஷ்டப்படுறேன் இல்லை, ஒரு ஸ்ட்ரகிளை நான் வந்து அண்டர்கோ பண்ணுறேன் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்திதி பிடிக்கலை, நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அது எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன், வேறு ஏதாவோ யாராவோ நான் வந்து ஒரு வாட்டியும் வந்து இவாளை மாதிரி ஆனால் பெட்டர் ஆகிடுவேன், அவளை மாதிரி ஆனால் பெட்டர் ஆகிடுவேன், இது கிடச்சிதுன்னா ஐ வில் பி ஓகே அப்படின்னு நான் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறேனே மாற்றி மாற்றி அதிலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு பேர் மோக்ஷம். அதெல்லாம் யார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறா, சாஸ்திரம் மூலமாக குரு வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறா. அப்போ அந்த கஷ்டப்படுறேன்ல என்னோடய லைஃப்பில் நான் ஏதாவோ அது சேஞ்ச் ஆகணும்னு அதுக்கு பேர் சம்சாரா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த சம்சாராக்கு எண்டு கொடுக்கறதுக்கு பேர் மோக்ஷம். அதனால் மோக்ஷம்தான் என்னுடைய கோல் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அதை டிஸ்கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மோக்ஷத்தை நான் அடையணும். ஏன்னா அந்த ஃபைனல் அல்டிமேட் கோலை எனக்கு யார் ரிவீல் பண்ணுறானா, என்னுடைய குரு தான் அதை எனக்கு ரிவீல் பண்ணுறா. இப்போ பிரம்ம பதம் அப்படின்னு காமிக்கிறார் இல்லையா, அந்த பிரம்மன் என்னது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ஸ்லோகா சொல்கிறது. அகண்ட மண்டல ஆகாரம், பிரம்மன் தான் இந்த கிரியேஷனில் இருக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ், அதுதான் வந்து இங்கே சொல்லப்பட்டது. எசன்ஸ் கண்டென்ட், கண்டென்ட் ஆஃப் தி என்டையர் கிரியேஷன் இஸ் பிரம்மன். அந்த பிரம்மனே இப்போது வேற வேற நாமாவோட வேற வேற ரூபத்தோட அப்பியர் ஆகிறது. எப்படி வந்து ஒரே கோல்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸாக இப்போது அப்பியர் ஆகிறதோ, அதே மாதிரி ஒரே பிரம்மன்
வெரைட்டிஸ் ஆஃப் நாம ரூபங்களாக இப்போ அப்பியர் ஆகிறது. அந்த பிரம்மன் தான் இப்போ ஆகாசமா, வாயுவா, அக்னியா, ஜலமா, பிருத்திவியா அப்பியர் ஆகிறது. ஸோ இன் ஷார்ட் அகண்ட மண்டலம். மண்டலம் அப்படின்னு சொன்னால் என்டையர் யூனிவர்ஸ், என்டையர் காஸ்மாஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லா கேலக்சிஸும், எல்லா சோலார் சிஸ்டம்ஸும், எல்லா பிளானட்ஸும், எல்லா கான்டினென்ட்ஸும், அப்புறம் அதில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எல்லாமே வந்து அதில் இன்க்ளூடட். மண்டலம்னா என்டையர் காஸ்மாஸ், அகண்டன ஹோல், என்டையர் அப்படின்னு அர்த்தம், பிளவு இல்லாத. ஸோ அகண்ட மண்டலம்னா என்டையர் யூனிவர்ஸ். ஆகாரம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூபம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரம்மன் தான் அல்டிமேட் சப்ஸ்டன்ஸ், அது வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஃபார்மாக அப்பியர் ஆகிறது. யூனிவர்ஸுங்கிற ஃபார்மில் பிரம்மனே வந்து அப்பியர் ஆகிறது. ஏன்னா அந்த பிரம்மனால் தான் சர அச்சர வியாப்தம், இந்த சர அண்ட் அச்சர வந்து பருவேடு ஆகி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மன் தான் சர அண்ட் அச்சரவை பருவேட் பண்ணுறது. சரன்னு சொன்னோன்னா மூவிங் லிவிங் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அச்சர அப்படின்னு சொன்னால் மூவ் ஆகாதது. இப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸே வந்து பிரம்மனால் பருவேடு பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஏன் பிரம்மன் பருவேட் பண்ணுறது, ஏன்னா பிரம்மன் தான் இந்த என்டையர் யூனிவர்ஸுடைய சப்ஸ்டன்ஸ். இப்போ வந்து ஏன் வளையல் முழுக்க கோல்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லலாம், வளையலுடைய சப்ஸ்டன்ஸ் கோல்டு, அதனால் வளையல் முழுக்க கோல்டு மட்டுமே இருக்கும். அப்போ இந்த என்டையர் கிரியேஷனுடைய சப்ஸ்டன்ஸ் பிரம்மன் அப்படின்னு சொன்னால் கிரியேஷன் முழுக்க என்ன இருக்கும், பிரம்மன் மட்டுமே இருக்கும். அந்த அல்டிமேட் பிரம்மனை நான் வந்து புரிஞ்சுட்டேன். புரிஞ்சின்றதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ தன்னோட கடந்த காலத்தை யோசித்து பார்க்குறான், எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு யோசித்து பார்க்குறான். எதுவுமே தெரியாமல் ஆர்டினரி பர்சனாக நான் வந்து இப்படியே ஊர் உலகத்தை வந்து சுற்றிகிட்டு இருந்தேனே, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டுட்டு இருந்தேனே, ஆனால் இப்போ எனக்கு கஷ்டமே பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்செடுத்து, அந்த பிரம்மன் எனக்கு புரிஞ்செடுத்து அப்படின்னு சொல்கிறான். அந்த பிரம்மன் நான் அப்படின்னு புரிஞ்சுட்டேன். இப்போ நான் வந்து அந்த பிரம்ம ஞானத்தை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கிரெடிட் யாரை போய் சேரணும், அந்த கிரெடிட் என்னை சேர்ந்தது இல்லை, என்னுடைய குருவை சேர்ந்தது. அதனால் நான் வந்து என்னுடைய குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தத் பதம்னா பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். அந்த பியூட்டிஃபுல் பிரம்மனை தரிசித்தம்னா எனக்கு புரிய வச்சார், என்னுடைய குரு தன்னுடைய டீச்சிங் மூலமாக எனக்கு புரிய வச்சார், அந்த குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். ஸ்லோகா நம்பர் 2. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இதில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஸ்டூடெண்ட் சொல்கிறான் என்னுடைய கண்ணு வந்து பிளைண்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். எதனால் பிளைண்டாக இருந்ததுதான் கண்ணு, ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸுனால என்னுடைய கண்ணு வந்து குருடாக இருந்தது. அஜ்ஞான திமிரம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கேட்டராக்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் எப்படி இருந்தேன், ஒரு அந்தகாவாக நான் இருந்தேன், குருடனாக நான் வந்து இருந்தேன். இங்கே வந்து இக்னோரன்ஸ் அப்படின்னு நாம் அதை எடுத்துக்கணும். இப்போ கேட்டராக்ட் ஆப்ரேஷன் பண்ணின்றவாளுக்கு தெரியும், கேட்டராக்ட் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் கண்ணு, எல்லாமே எப்படி தெரியும், ஒரு மாதிரி இருக்குது இல்லை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ஹேஸியாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த திரையெல்லாம் விழுந்தாப்பில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா. அந்த திமிரம்னா அந்த மாதிரி தான், அது வந்து மறைக்கிறது அப்படின்னு அர்த்தமாகிறது. இப்போ விஷனில் எனக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது.
ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ் இருந்ததுனால எனக்கு வந்து கிளியர் விஷன் இல்லாமல் இருந்தது. என்ன கிளியர் விஷன் இல்லை எனக்கு? எனக்கு எக்ஸாக்டாக நான் யார் அப்படின்னு தெரியல. அப்புறம் இந்த வேர்ல்டுனா என்ன அப்படின்னு தெரியலை. அப்புறம் பகவான்னா யார் அப்படின்னும் எனக்கு தெரியலை. மொத்தம் இருக்கிறதே மூணு தான். அந்த மூணுமே எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியலை. அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இப்போ பகவானை எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு, பகவான் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அப்படி இருந்தால் எப்படி இருப்பார் அவர்? எந்த ஃபார்மில் அவர் இருப்பார்? அப்புறம் எங்கே இருப்பார்? நான் எப்படி போய் அவரை காண்டாக்ட் பண்ணுறது? இந்த மாதிரியெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருந்தது. அஃப்கோர்ஸ் வேர்ல்டு பற்றியும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஏன்னா இந்த வேர்ல்டு தான் என்னுடைய சம்சாரத்துக்கு காரணம். நான் இப்போ கஷ்டப்படுறேனே, அதுக்கு யார் காரணம்? என்னுடைய வீட்டில் இருக்கிறவா, இல்லைனா என்னோடய ஆஃபீஸில் வேலை என் கூட வேலை பார்க்குறவா, இல்லைனா கவர்மெண்ட், இல்லைனா பகவான், இவாளெலாம் தான் வந்து நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு நான் வந்து வேர்ல்டை பற்றி ஒரு ராங் ஐடியா வச்சுட்டு இருந்தேன். என்னை பற்றி கேட்கவே வேண்டாம். அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் என்னை பற்றி நான் வந்து ஏற்படுத்தி வச்சுருந்தேன். இப்போ நான் அப்படின்னு சொன்னாலே இந்த பாடி தான் நான் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக நான் வந்து கன்க்ளூட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மூணு விஷயத்துலையுமே எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு அஜ்ஞானம் இருந்தது. அஜ்ஞானத்தினால என்னுடைய கண் வந்து குருடாக இருந்தது. அதனால் இப்போ எனக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு கேட்டராக்ட் சர்ஜரி வந்து இப்போது தேவைப்பட்டது. லோக்கல் ஐனா லோக்கல் ஆப்தமாலஜிஸ்ட்கிட்ட போய் கண்ணெல்லாம் காமிச்சு சரி பண்ணிக்கலாம். ஆனால் இது என்ன கேட்டராக்டை? ஸ்பிரிச்சுவல் கேட்டராக்டாக இருக்கிறதுனால நாம் வந்து இப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக்டர்கிட்ட தான் போய் ஆகணும். அந்த ஸ்பிரிச்சுவல் டாக்டர் என்னுடைய குரு. அவர் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறார்? டீச்சிங் அப்படிங்கிற ஆப்ரேஷனை அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறார். இது வந்து கேட்டராக்ட் ஆப்ரேஷன் மாதிரி ஜஸ்ட் 20 minutes முடியற ஆப்ரேஷனா அப்படின்னா வெரி வெரி சாரி, 20 years வந்து இந்த ஆப்ரேஷன் ஆனது நடக்கும். ஒரு நாளில் பண்ணுற ஆப்ரேஷன் இல்லை. அப்போது கன்சிஸ்டண்ட்டாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு லெங்க் ஆஃப் டைமுக்கு அந்த டீச்சிங்கை நாம் வந்து அண்டர்கோ பண்ணணும். இப்போ தத்துவபோதத்தில் நாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ப்ராடாக வந்து வேதாந்தத்தை நாம் வந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் 5 topics கட்டாயம் நாம் வந்து படித்தே ஆகணும். ஒன்று வந்து குவாலிஃபிகேஷன் டாபிக். தத்துவபோதமே எல்லாம் ஆரம்பிக்கிறது குவாலிஃபிகேஷன் டாபிக். அப்புறம் ஜீவா டாபிக். அப்புறம் ஜெகத் டாபிக். அதுக்கப்புறம் ஐக்கியம் டாபிக். அதுக்கப்புறம் பலம். நம்ம வந்து தத்துவபோதத்தில் இந்த 5 topics அது வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த 5 topics எப்படி படிக்கணும்? நாம் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்லேருந்து எப்படி நாம் வந்து கேள்வி கேட்டாலும் நமக்கு எந்த விதமான டவுட்டும் வராத அளவுக்கு நாம் வந்து அவ்வளோ தரோவாக அதை படிக்கணும். ஸோ சிஸ்டமேட்டிக்காக இந்த 5 topics நாம் வந்து படிக்கணும். அப்போ ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜை சிஸ்டமேட்டிக் கம்யூனிகேஷன் மூலமாக தான் நம்மளால் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அப்போ குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை குரு வந்து பயன்படுத்துகிறார். அந்த குரு யூஸ் பண்ணுறாரே வேர்ட்ஸு அதுதான் அவர் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிற நீடில், சர்ஜிக்கல் நீடில் அப்படின்னு சொல்லுவாள். ஷலாக்கா அப்படின்னு சொன்னால் நீடில் அப்படின்னு அர்த்தம், ஊசி. இப்போ இந்த ஷலாக்காவை அவர் வந்து ஒரு ஆயின்மெண்ட்டில் டிப் பண்ணி நம்மளுக்கு ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறார். என்ன ஆயின்மெண்ட்டு? ஞான அஞ்சனம். அஞ்சனம்னா ஆயின்மெண்ட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ ஞான அஞ்சனத்தில் டிப் பண்ணி டெய்லி வந்து குரு நம்மளுக்கு அந்த டீச்சிங் அப்படிங்கிற தன்னோட வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறார். ஏன்னா அதுதான் என்ன ரிமூவ் பண்ண போகிறது? அஜ்ஞானம் அப்படிங்கிற கேட்டராக்டை அதுதான் வந்து ரிமூவ் பண்ண போகிறது. ஸோ ஞான அஞ்சன ஷலாக்கையா
ஷலாக்கையான ஊசியை யூஸ் பண்ணி அப்படின்னு அர்த்தம். ஷலாக்கா அப்படின்னா ஊசின்னு அர்த்தம். ஷலாக்கையா அதை யூஸ் பண்ணி அஜ்ஞான திமிரம் அந்த கேட்டராக்டை வந்து அவர் ரிமூவ் பண்ண போகிறார், ரிமூவ் பண்ணுறார். அப்போ இந்த என்டையர் சர்ஜிக்கல் ப்ராசஸே எப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். இது வந்து ஃபிசிக்கல் ஆப்ரேஷன் கிடையாது. எல்லாமே எங்கே நடக்கணும்? நம்மளுடைய புத்தியில் நடக்க வேண்டிய விஷயம். அதனால எனக்கு இப்போ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மம சக்ஷுஹு உன்மீலிதம். மம சக்ஷுஹுனா என்ன அர்த்தம்? என்னுடைய கண் உன்மீலத்தினா விசிபிள் ஆச்சு, கிளியர் ஆச்சு, நன்னா என்னால் இப்போது பார்க்க முடிஞ்சுது, கிளியர் விஷன் கிடச்சிது. இப்போ எதை பற்றின கிளியர் விஷன் எனக்கு கிடச்சிது? என்னை பற்றின கிளியர் விஷன் கிடச்சிது, வேர்ல்டை பற்றின கிளியர் விஷன் கிடச்சிது, பகவானை பற்றின கிளியர் விஷனும் கிடச்சிது. இப்போ ஜீவ ஜகத் ஈஸ்வரா இது மூணுத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது ஒரே ரியாலிட்டி தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். அந்த ரியாலிட்டி சத் சித் ஆனந்த ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இப்போ தான் அது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. என்னால் இப்போ கிளியராக பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு கிரெடிட்டை என்னுடைய குருநாதருக்கு தான் நான் கொடுக்கணும். அதனால் அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து குரு வந்து சர்ஜரிலாம் பண்ணார், ஓகே. ஆனால் எந்த ஒரு சர்ஜரிக்கு முன்னாடியும் ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து தேவையில்ல. நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி டயட்டோ இல்லைனா வந்து இது பண்ணின்னு வாங்கோ அது பண்ணின்னு வாங்கோ அப்படிலாம் சொல்லுவாள்ல, அந்த ப்ரிப்பரேஷனை நான் தான் கஷ்டப்பட்டு அண்டர்கோ பண்ணேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டை பற்றியும் நாம் கட்டாயம் இங்கே சொல்லி ஆகணும். என்னதான் டீச்சர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணினாலும் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிப்பரேஷனும் அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரிப்பரேட்டரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட நம்மளை அப்படியே கொண்டு போய் ஒப்படைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டும் எல்லா ப்ரிப்பரேஷன் விஷயம் எல்லாம் ப்ரிப்பரேட்டரி மைண்டோடு தன்னை அப்படியே குருக்கிட்ட ஒப்படைச்சா அந்த குரு வந்து இந்த ஆப்ரேஷனை பண்ணி அது மூலமாக அந்த சர்ஜிக்கல் கேட்டராக்ட் அதாவது அஜ்ஞான கேட்டராக்டை வந்து குரு வந்து ரிமூவ் பண்ணுறார். ஸோ ப்ரிப்பேர்டு இன்டலெக்டை நாம் வந்து குருக்கிட்ட கொடுக்குறோம். உண்மீலிதம் சக்ஷுஹு அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது. இது வந்து குருவுடைய கிரேஸ்னால் எனக்கு கிடைச்சிது. அந்த குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம். தேர்ட் ஸ்லோகம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸோ குரு பரம் பிரம்ம ஏவ. இப்போ எனக்கு என்ன தெரியும் இந்த டீச்சிங் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா பரம் பிரம்ம தான் எல்லாத்துடைய ரியாலிட்டியாகவும் இருக்குது. இப்போ அதனால் கட்டாயம் பரம் பிரம்ம தான் என்னுடைய குருவினுடைய நேச்சராகவும் இருந்தாகணும். அப்போ பிரம்மன்தான் எல்லாமாகவும் அப்பியர் ஆகிறது அப்படின்னு சொன்னால் பிரம்மன் தான் என்னுடைய குருவாகவும் அப்பியர் ஆகிறது. அதனால் குருஹு என்னுடைய குரு பரபிரம்ம ஸ்வரூபம் அல்டிமேட் ட்ரூத் அல்டிமேட் சப்ஸ்டன்ஸ் என்னுடைய குரு. ஏன் வந்து பரம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது. டைம் லிமிட்டேஷன் இல்லை, ஸ்பேஸ் லிமிட்டேஷன் இல்லை, வஸ்து ப்ராப்பர்ட்டி லிமிட்டேஷனும் அதுக்கு இல்லை. ஸோ தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யம் இஸ் ஈக்குவல் டு பரம். இப்போ நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ், நாட் லிமிட்டட் பை டைம், நாட் லிமிட்டட் பை எனி ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ஒரு எனி ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ சேர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேர் அப்படிங்கிறதுக்கு சேருடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்காது? வேறு எந்த ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு இருக்காது. சேருக்கு டேபிளோட ப்ராப்பர்ட்டி இருக்காது. அப்போ சேர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை எதால் லிமிட் பண்ணப்படுறது? அதுக்கே உரிய ப்ராப்பர்ட்டினால் அது வந்து லிமிட் ஆகிடுறது. சேர்னால் டேபிளாக இருக்க முடியாது,
வாலாக இருக்க முடியாது, மைக்காக இருக்க முடியாது, இல்லையா? அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வந்துடுதுன்னு சொல்லிட்டாலே என்ன ஆகிடுறது, அது வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து லிமிட் பண்ணிடுறது. ஆனால் பிரம்மன் வந்து லிமிட்லெஸ் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு எந்த விதமான லிமிட்டிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்க முடியாது. அதனால் பிரம்மன் நிர்குணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டைம் வைஸ் லிமிட்டேஷன் பிரம்மனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து நித்தியம், எப்போவுமே அது இருக்கும். டைம்குள்ளே ஒரு விஷயம் வந்ததுனா தான் அதுக்கு அழிவு அப்படிங்கிறது ஏற்படும். அது வந்து டைம் வைஸ் லிமிட்டேஷன் அதுக்கு இல்லைன்னு சொன்னால் அது வந்து நித்தியம். ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன் இல்லைன்னா அது சர்வகதா. ப்ராப்பர்ட்டி வைஸ் லிமிட்டேஷன் அதுக்கு இல்லைன்னா நிர்குணம் அப்படின்னு சொல்கிறோம். நித்திய சர்வகத நிர்குண பரபிரம்ம, அது வந்து என்னுடைய குரு. அந்த பரபிரம்மன் தான் என்னுடைய குருவுடைய ரூபத்தில் இருக்குது. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து சில ரீடிங்கில் பார்த்தோன்னா குரு சாக்ஷாத் அப்படின்னு வந்திருக்கோம். ரெண்டுமே வந்து கரெக்ட் ரீடிங் தான். ஆனால் நம்ம வந்து யூனிஃபார்மிட்டிக்காக குரு ரேவ குருஹு ஏவ அப்படிங்கிற அந்த ரீடிங்கை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏவனா ஒன்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பிரம்மன் தான் இப்போ என்னவா இருக்குது, குரு பிரம்மா, குரு விஷ்ணுஹு, குரு தேவோ மகேஸ்வரஹா. அப்போது அவர் தான் பிரம்மா, அவர் தான் விஷ்ணு, அவர் தான் சிவா. ஏன்னா அந்த பரபிரம்மன் தான் மூணாகவும் வந்து இப்போ அப்பியர் ஆகிறது. இப்போ பரம்பிரம்ம தான் வந்து இந்த கிரியேஷனுடைய காஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சிருஷ்டிக்கு காரணம் பிரம்மன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பரபிரம்மனே இப்போது பிரம்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பரபிரம்மனே வந்து கிரியேஷனுடைய ஸ்திதிக்கு காரணமாக இருக்கும் பொழுது அதுவே விஷ்ணுன்னு சொல்கிறோம். அதுவே லயத்துக்கு காரணமாக இருக்கும் பொழுது சிவா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னுடைய குரு தான் த்ரிமூர்த்தி ரூபமாக இருக்கார். ஏன்னா பிரம்மன் தான் த்ரிமூர்த்தியாகவும் அப்பியர் ஆகிறது. இப்போ இன்னொரு மாதிரியும் வந்து இதை நாம் பார்க்கலாம். என் குரு தான் பிரம்மா, ஏன் என்னுடைய குரு பிரம்மா? பிரம்மானா இது என்னது, பிரம்மாஜி சதுர்முக பிரம்மா. ஏன் என்னுடைய குருவை வந்து பிரம்மான்னு சொல்லலாம்? ஏன்னா அவர் தான் என்னுடைய மைண்டில் நாலேஜை கிரியேட் பண்ணுறார், இல்லையா? அவர் தான் கிரியேட்டர் ஆஃப் நாலெட்ஜ். அப்புறம் அவர் தான் விஷ்ணு, ஏன் நாலெட்ஜை கொடுத்துட்டு அவரே அதை சஸ்டெயினும் பண்ணுறார். அவருடைய பிளெஸ்ஸிங்னால் அந்த நாலெட்ஜ் வந்து சஸ்டெயினும் ஆகிறது. ஸோ அவர் தான் விஷ்ணு, அவரே சிவன். எப்படி நாலெட்ஜை அழிக்கிறதுனாலன்னு சொல்லிடக்கூடாது, அப்புறம் மொத்தத்துக்கும் மொத்தமும் வேஸ்ட்டு, படிக்கிறதே வேஸ்ட்டு. அப்போ எதை அழிக்கிறார் அவர்? அஞ்ஞானத்தை அவர் வந்து அழிக்கிறதுனால அவரே சிவனாகவும் இருக்கிறார். இப்போ நாலெட்ஜ் கிரியேட்டராக அவர் பிரம்மா, இக்னோரன்ஸ் டிஸ்ட்ராயராக அவர் சிவா, சஸ்டெய்னராக அவர் விஷ்ணு. அதனால் எனக்கு எல்லாமே என்னுடைய குரு. அதனால தான் குருவுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணினோன்னா நாம் பிரம்மா விஷ்ணு சிவா அவ மூணு பேருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணுறதா ஆகிறது. அந்த கிரேட் குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 4. ஸ்தாவரம் ஜங்கமம் யாப்தம் யத்கிஞ்சித் சசராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஸ்லோகம் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் வந்து வியாப்தம் ஏன சராச்சரம் அப்படின்னு வந்ததுல இங்கே வந்து வியாப்தம் அதே மாதிரியே வருது. இப்போ ஃபஸ்ட்டு லைனில் அகெயின் பிரம்மனுடைய க்ளோரி வந்து இங்கே சொல்லப்படுறது. அல்டிமேட் ரியாலிட்டி பிரம்மன் இருக்கு இல்லையா, அதை வந்து சாஸ்திரம் வந்து தத் பதம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா பதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், டெஸ்டினேஷன், கோல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆர் எதோ ஒன்று எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கோ, எதோ ஒன்று எல்லாத்துக்கும் எசன்ஸாக இருக்கோ, அதையும் நாம் வந்து பதம் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ கோல்டு வந்து எல்லா ஆர்னமெண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கோல்டை வந்து நாம் பதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரம்மனை வந்து சப்ஸ்ட்ராட்டம்னு சொல்லலாம், பிரம்மனை டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம், எல்லாரும் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் பிரம்மன் சொல்லலாம், இல்லைனா பிரம்மன் தான் இந்த என்டையர் கிரியேஷனுடைய சப்ஸ்டன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ எங்கே இருக்குது? ஸ்தாவரம் ஜங்கமம் வியாப்தம். ஸ்தாவரம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷனரி, அசையாமல் இருக்கிற, மூவ் ஆகாமல் இருக்கிற. ஜங்கமம் அப்படின்னு சொன்னால் மூவ் பண்ணுறது. ஸோ திஷ்டதி இது ஸ்தாவரஹா, கச்சதி இது ஜங்கமஹா. திஷ்டதினா டு ஸ்டே அப்படின்னு அர்த்தம், இருக்கிறது, மூவே ஆகாமல் இருக்கிறது. கச்சதினா போகிறது. ஸோ கச்சதி இது ஜங்கமஹா. இப்போ அது ஸ்டேஷனரி, அப்புறம் மூவ் பண்ணுறது, எல்லாத்தையும் அது வந்து வியாப்தம்னா பரிவேடு பண்ணுறது. சச்சர அச்சர, சச்சரம் அப்படின்னு சொன்னால் லிவிங் பீயிங், சென்சியன்ட் பீயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அச்சரம்னு சொன்னால் இனர்ட், ஜடம். இப்போ வந்து ஸ்டேஷனரினா, இப்போ மரத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து சென்சியன்ட்டு ஆனால் ஸ்டேஷனரி. இப்போ தூசி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து மூவ் ஆகும் ஆனால் அது ஜடம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பிரிச்சிருக்கா, சச்சரம் அச்சரம், அதுக்கப்புறம் ஸ்தாவரம் ஜங்கமம். இது வந்து பிளாங்கெட்டாக வந்து லிவிங் நான் லிவிங்னு பிரிக்காமல் இங்கே வந்து கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்குது. ஸோ சச்சரம் அச்சரம், சச்சரம்னா லிவிங் பீயிங், சென்சியன்ட் பீயிங்ஸ், அச்சரம்னா இன்சென்சியன்ட் பீயிங்ஸ். அப்புறம் என்ன, யத்து கிஞ்சித்து அப்படின்னா எவ்ரி திங், எல்லாமே அப்படின்னு அர்த்தம். இப்போ என்டையர் யூனிவர்ஸையே வந்து இப்போது பிரம்மன் வியாபித்து இருக்குது, பர்வேடு பண்ணுறது. ஏன்? அகெயின், பிரம்மன் தான் இந்த கிரியேஷனுடைய எசன்ஸாக இருக்குது, சப்ஸ்ட்ராட்டமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சயின்ஸ்லாம் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம்ல, அதில் கூட என்ன சொல்கிறா, இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குரூப் ஆஃப் செல்ஸ் இல்லை, நிறையா செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூ ஆகிறது, டிஷ்யூ வந்து ஒரு ஆர்கன் ஆகிறது அப்படின்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். இப்போ இந்த செவர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் கூட என்ன இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது. செல்லுனா செல்லில் வந்து ஆட்டம்ஸ் இருக்கும்ல. இப்போ எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் அது வந்து ஆட்டம் ஆல ஆக்கப்பட்டது. இப்போ ஆட்டமாக வந்து சப்போஸ் அனலைஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அதை அனலைஸ் பண்ணால் என்ன கண்டுபிடிக்கிறா, அதில் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. அப்போது ஏதோ ஒரு அல்டிமேட் ரியாலிட்டி தான் பார்ட்டிக்கலாகவும் ஆட்டமாகவும் மாலிக்யூலாகவும் அப்பியர் ஆகிறது, கரெக்டு தானே? ஏதோ ஒரு அல்டிமேட் ட்ரூத்து தான் இப்படி எல்லாமாகவும் வந்து அப்பியர் ஆகிறது. அந்த அல்டிமேட் ரியாலிட்டி இருக்குல்ல, அதை தான் வந்து சயின்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் வேதாந்தம் சிம்பிளாக சொல்லிடுறது, அந்த அல்டிமேட் ட்ரூத் பிரம்மன். பிரம்மன் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த தத்பதம் பிரம்மனை தர்ஷிதம், ரிவீல் பண்ணினது என்னுடைய குரு. எப்படி ரிவீல் பண்ணுறார்? இப்போ வந்து இப்போ இந்த அல்டிமேட் ட்ரூத் என்ன அப்படின்னு தேடுறவா நிறைய பேர் இருக்கா இந்த உலகத்தில். சில பேர் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி ரொம்ப தூரக்க தேடின்னு இருக்கா, எங்கேயோ இருக்குது அந்த அல்டிமேட் ட்ரூத்து அப்படின்னு தேடின்னு இருக்கா. சில பேர் என்ன பண்ணுறா, மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ரொம்ப கிட்டக்க இருக்குது அப்படின்னு தேடின்னு இருக்கா. ஆனால் வேதாந்த டீச்சர் வந்து சொல்கிறா, அந்த ட்ரூத் வந்து உனக்கு தூரக்கவும் இல்லை, உனக்கு கிட்டக்கவும் இல்லை. தூரக்கவும் இல்லை, கிட்டக்கவும் இல்லைன்னா ட்ரூத்தே இல்லையா? அப்போது குரு என்ன சொல்கிறார், ட்ரூத் இருக்குது, அது தூரக்கவும் இல்லை கிட்டக்கவும் இல்லை. அப்படின்னா அது என்னது, குவிஸ் க்வெஸ்டின், கவுன் பனேகா கரோர் பற்றி கிடையாது, கவுன் பனேகா மோக்ஷ பற்றி. என்ன சொல்கிறது சாஸ்திரம், தது துவம்மசி அப்படின்னு சொல்கிறது, நீ தான் அந்த அல்டிமேட் ஸ்டஃப் அப்படின்னு சொல்கிறது.
நீ எங்க தேடினாலும் அது உனக்கு கிடைக்காது. ஏன்னா நீ தான் அது யார் தேடுறாளோ அதுதான் அந்த அல்டிமேட் ஸ்டஃப். இப்போ இந்த மைண்ட் பாகிலிங் ரெவலியூஷனை எனக்கு யார் கொடுத்தா? குரு தான் கொடுத்தா. அதாவது இந்த அல்டிமேட் ட்ரூத் என்ன அப்படின்னு தேடுறதுக்கு இந்த சர்ன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, சிஇஆர்என் அப்படின்னு சொல்லுவா. அது வந்து ஜெனீவா பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது. ஃபுல் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவெல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்று ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சோம். இப்போ கூட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட் பார்ட்டிக்கலை கண்டுபிடிச்சோம் அப்படிலாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நாமெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் கிளாஸுக்கு வந்து அந்த அல்டிமேட் ஸ்டஃப்பு நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். அப்போது அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு இந்த விஷயம் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு காரணம் குரு தான். அந்த குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஸ்லோகா நம்பர் 5. சின்மயம் வியாபியத் சர்வம் த்ரைலோக்யம் சசராசரம் தத்பதம் தர்சிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இப்போ குரு வந்து எனக்கு தத் பதத்தை ரிவீல் பண்ணி இருக்கார். தத் பதம் அப்படின்னு சொன்னால் அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு பார்த்தோம், சப்ஸ்டன்ஸ். அதை வந்து குரு எனக்கு ரிவீல் பண்ணியிருக்கார். ஸோ அந்த அல்டிமேட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சின்மயம், குரு என்ன சொல்கிறார், நீ தான் அந்த ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நீ தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கட்டாயம் அது என்னுடைய பாடி கிடையாது. இப்போ குரு வந்து நீ தான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது எதை பாயிண்ட் பண்ணுறார்? என்னோட பாடி இல்லை. சரி, என்னோடய மைண்டை சொல்கிறாரானா, என்னோடய மைண்டும் அந்த நீ கிடையாது. அப்போ பாடியும் யூ இல்லை, மைண்டும் யூ இல்லை. மைண்ட் யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரெண்டுமே வந்து நாம் கிடையாது. அப்போ என்னது அது? கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள், சின்மயம். சித் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? கான்ஷியஸ்னஸ்னால் என்னது? ஃபைவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ நம்ம வந்து சொல்ல வேண்டாம். சும்மா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதை கூட நான் தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கேன். அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கே, அது வந்து இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை விட்னஸ் பண்ணுறது, அதுதான் அந்த பிரம்ம சைத்தன்யம். சரி, அந்த கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்குது? பாடியில் இருக்கா? பாடியில் இருக்கா இல்லையா? பாடியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த ஹாலில் ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஹாலையும் ஸ்பேஸ் இருக்குன்னு தானே சொல்லணும்ல. ஹாலையும் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆகிறது? உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. இன் ஷார்ட், வியாபி சர்வகதா, ஆல் பர்வேடிங். அப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொன்னால் பாடி இல்லாத இடத்துலையும் கான்ஷியஸ்னஸ் கட்டாயம் இருக்கணும். ஆனால் என்ன, அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. பாடி இல்லாமல் கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ வந்து லைட்டு மாதிரி தான் அதுவும். இப்போ லைட்டு வந்து இப்போ இந்த இந்த மைக்குக்கு மேலே ஒரு 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ்க்கு மேலே லைட் இருக்கா அப்படின்னா? இருக்குது, ஆனால் என்னால் பார்க்க முடியாது. இப்போ அதுக்கு மேலே நான் ஒரு ஆப்ஜெக்டை வச்ச உடனே எனக்கு வந்து லைட் இருக்குது அப்படின்னு வந்து என்னால் தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா? இப்போ கான்ஷியஸ்னஸ்ஸும் வந்து அது மாதிரி தான், வெறும் பாடியில் மட்டும் இல்லை, அது எல்லா இடத்துலையும் அது பர்வேட் பண்ணுறது. ஸோ சர்வம் வியாபி, எவ்ரி திங், அது எல்லாத்தையுமே வந்து பர்வேட் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன எவ்ரி திங் அப்படின்னா த்ரைலோக்கியம். த்ரைலோக்கியம்னா மூன்று லோகங்களையும் அது வந்து வியாபிக்கிறது. மூன்று லோக்கங்கள்னால் நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, சுப்பீரியர் லோக்காஸ், இன்ஃபீரியர் லோக்காஸ், அந்த மத்தியம மிடில் லோக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். சுப்பீரியர்னால் புவஹா சுவஹா,
மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பீரியர் லோகாஸ். மத்தியமம் வந்து பூலோகம்னு சொல்கிறோம். அப்புறம் இன்ஃபீரியர் லோகாஸ் வந்து அத்தலை வித்தலை சூத்தலை அதெல்லாம் இருக்குல்ல, ரசாதள தளாதள மகாதள பாதாள, அந்த லோகாஸ்லாமும் எது வியாபிக்கிறது? பிரம்மன் எல்லாத்தையுமே வியாபிக்கிறது. சராச்சரம் இன்சென்ஷியன் சென்ஷியன் ரெண்டையும் வந்து பிரம்மன் பருவேடு பண்ணுறது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லிவிங் பாடியில் தான் என்னால் வந்து கான்ஷியஸ்னஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு லிவிங் பாடி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மன் தன்னை எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது? ஒரு ஆப்ஜெக்டில் பிரம்மன் தன்னை எப்படி எக்ஸிஸ்டன்ஸாக என்னால் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்? இப்போ வந்து பாடி சென்சியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சென்சியன்சி பிரம்மனோடது. இப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இருப்பு பிரம்மனோடது. இப்போ பிரம்மன் எல்லாத்தையும் பருவேட் பண்ணுறது. இந்த சச்சித் பிரம்மனை ஈஸியாக வந்து எனக்கு புரிய வச்ச என்னுடைய குருவுக்கு நமஸ்காரம். எனக்கு கிளாஸுக்கெலாம் வரத்துக்கு முன்னாடி கான்ஷியஸ்னஸ்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், ஐ ஆம் அ கான்ஷியஸ் பீயிங் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த கான்ஷியஸ் அப்படிங்கிற வார்த்தையை என்னை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு அப்ஜெக்டிவாக தான் எனக்கு வந்து கான்ஷியஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி பழக்கம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் குரு என்ன சொல்கிறார், கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது, அது நவுன் அப்படின்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. இப்போ வந்து ஒரு எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னா நான் ஒரு அப்ஜெக்டிவ்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நவுன் அப்படின்னு எனக்கு டீச்சர் தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அப்போது அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டிபெண்ட் என்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டிபெண்ட் என்டிட்டி அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் என்னோடய டீச்சருடைய கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அது புரியலை அப்படின்னு சொன்னால் டீச்சருடைய கம்யூனிகேஷன் அன்சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. புரியிற வரைக்கும் நாம் வந்து அதை கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய குரு. இந்த கஷ்டமான விஷயம் இல்லை, இதை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். சரி, சொல்லி கொடுக்கறது ஈஸியாக அப்படின்னா சொல்லி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்ன உடனே டீச்சரே தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஃபைவ் ஃபீச்சர்ஸ் நான் வந்து முன்னாடி உனக்கு சொல்லி கொடுத்தேனே உனக்கு ஞாபகம் இருக்கா, எல்லாமே வந்து டீச்சரே திருப்பி திருப்பியும் ஞாபகப்படுத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ கான்ஷியஸ்னஸ் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சிடுது. அதை எனக்கு ஈஸியாக புரிய வச்ச என்னுடைய டீச்சருக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.